நிகழ்த்திடும் வாக்கு நான்கும் நிவர்த்தாதி கலையை பற்றி நிகழ்த்திடும் வாக்கு நான்கும் நிவர்த்தாதி கலையை பற்றி நிகழ்ந்திடும் அஞ்சு அதுவாக செயல் பரிணாமம் அன்று செயல் பரிணாமம் அன்று புகழ்ந்திடும் விருத்தியாகும் படம் உடில் ஆனார் போல மகிழ்ந்திடும் கிரமம் அன்று மா மாயை என்பர் நல்லோர். இந்த பாடல்ல அந்த நாலு வகை வாக்கு ஐந்து வகையான கலை நிவர்த்தி ஆதி நிவர்த்தாதி என்று குறித்திருக்கிறார். நிவர்த்தி முதலான ஐந்து கலைகள் என்று சொல்வது கீழந்து சொன்னால் நிவர்த்தி, அப்புறம் பிரதட்டை, அப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலேருந்து வந்தீங்கன்னா சாந்தியதிகளை சாந்திகளை வித்தாகலை பிரதட்டாகலை நிவர்த்திகளை என்று சொல்லப்படுவது. இந்த ஐந்து கலை, இந்த ஐந்து கலைக்கும் ஐந்து எழுத்து உண்டு, பீஜ எழுத்துக்கள் என்று. அதுதான் நமக்கு உண்மை விளக்கத்தில் அப்படிங்கிற எழுத்தாக இருப்பதை பார்க்கிறோம். ஏன்னா எல்லாமே தோன்றுவதும் ஒடுங்குவதும் அப்படின்னு சொன்னால் கலையில்னா ஒடுங்கும், கலை வழியாகத்தான் தோன்றும். எனவே அந்த வகையில் அவரெல்லாம் சொல்லப்பெறுவது அதை பற்றிய குறிப்புகளை தரப்போகிறார். எனவே நமக்கு பூசை முதலானவற்றில் கலை முதலானவைகள் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஐந்து கலையை வைத்து தான் கோயில் வழிபாடுகளில், அதுவும் கிரியை என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாடுகளில் இன்றியமையாதவையாக இருப்பது இந்த ஐந்து கலைகள் தான். நீங்கள் அந்த வேள்விச்சாலை, அங்கே இருக்கக்கூடிய திருமேனி நிறுகுதல், அதில் எந்திரம், மந்திர எழுத்துக்கள் எழுதுவது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்த அடிப்படையில் தான் எல்லா வகையான கிரியைகளும் அங்கே நிகழும். இதெல்லாம் ஒரு வாரம் நம்ம தெரிஞ்சுட்டா அதை பார்க்கும்போது ஓ இதைத்தான் இதை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். பாருங்கள் இப்போ அது கண்ணழித்துறை, முதல் அதுக்கு முன்பாக நம்முடைய சுந்தரமூர்த்தி ஐயாவுடைய உரை, இந்த பாட்டுக்கு கொஞ்சம் உரை கொடுத்துட்டா பாருங்கள். நிகழ்த்திடும் வாக்கு நான்கும் நிவர்த்தாதி கலையை பற்றி திகழ்ந்திடும் இவ்வாறு செயல்படும் வைகரி முதலிய நான்கும் நிவர்த்தி முதலிய ஐ கலைகளையும் பற்றுக்கோடாக சார்ந்து எவ்வாறு அஞ்சலாக ஐவகைப்படுத்தி விளங்கும். எனவே இந்த நான்கு வகையான வாக்கு ஐந்து வகையான கலைகளோடு கூடி ஐந்தாக விளங்கும் என்பது சொன்னார். நிகழ்த்திடும் வாக்கு நான்கு நிவர்த்தாதி கலையை பற்றி திகழ்ந்திடும் அஞ்சதாக. எனவே நான்கு வகையான வாக்குகள், வைகரி முதலாகிய நான்கு வகையான வாக்குகளும் நிவர்த்தி முதலான ஐந்து கலைகளை பற்றி ஐந்து வகையாக விளங்கும் அப்படின்னார். அடுத்து சொன்னார் செயல் பரிணாமம் அன்று. இந்த வாக்காதி என்று சொல்லக்கூடியவைகள் பரிணாமம் அல்ல. நமக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு குறிப்பு, நம்மளையே படித்தது தான், பரிணாமம் என்பது வேறு விருத்தி என்பது வேறு. விருத்தி என்பதும் பரிணாமம் என்பதும் எவ்வாறு அப்படின்னு கேட்டால், பரிணாமத்தில் கூட ஒருவாறு பரிணாமமாதல் முழுமையாக பரிணாமமாதல் ரெண்டு வகை உண்டு. முழு பரிணாமம் அப்படின்னு சொன்னால் பால் தயிராதல் முழுமையான பரிணாமம். வெண்ணெய் இருக்கிறது, வெண்ணெய் ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் விட்டால் ஒரு பகுதி புழுவாகும், அப்போ அது முழுமைக்கான பரிணாமம் அல்ல. அந்த வெண்ணெய் தான் புழுவாயிடுச்சு, அது முழுமையாக அல்ல, அது ஒருவாறு. அதனால் ஏகதேச பரிணாமம்னு பேர் இருக்கு. இப்போ பரிணாமம் என்பது ரெண்டு வகை, முழு பரிணாமம் ஒன்று, ஏகதேச பரிணாமம் ஒன்று, இதுதான். அப்போ சடப்பொருள்கள் பரிணாமமாவதும் உண்டு, சடப்பொருள் பரிணாமம் ஆகும், சித்துப்பொருள் பரிணாமம் ஆகாது. சைவ சித்தாந்த அடிப்படையில் அறிவு பொருள்கள் பரிணாமத்துக்கு உட்படாது, அறிவற்ற பொருளே பரிணாமத்துக்கு உட்படும் என்பது சித்தாந்த கோட்பாடு. எனவே அந்த வகையில் ஒன்று. அடுத்தது இங்கே சொல்லக்கூடிய வாக்கு முதலானைய நான்கும் ஐந்து கலைகளை பற்றி ஐந்தாக வகைப்படும் சொன்னீங்கன்னா,
இது பரிணாமப்படுமா அப்படின்னு கேட்டால் இது பரிணாமம் அல்ல. அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாட்டில் சொல்கிறாரு, மே இது என்ன இதுக்கு பேர் அப்படின்னு கேட்டால் புகழ்ந்திடும் விருத்தியாகும். விருத்தி என்று சொல்வது பாருங்கள், அது அப்படியே உரையில் சொல்கிறாரு, இவ்வாறு செயல்படுதல் பரிணாமம் வந்து விருத்தியே ஆ. சரி, விருத்தினா என்ன அப்படின்னு கேட்டால் பாட்டியே சொல்கிறார் பாருங்கள், படம் குடில் ஆனார் போல. இந்த சர்க்கஸ் கூடாரம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த துணியெல்லாம் மடித்து வச்சுருப்பாங்க, சுருட்டி கிருட்டி எல்லாம் வச்சுருப்பாங்க, அங்கே போய் கம்பி கட்டி அங்கே இழுத்து கட்டுவான், சின்னதாக இருக்கிறது விரிஞ்சு நிற்கும், இதுக்கு பேர் விருத்தின்னு பேர். ஆக சுருக்கமாகி விரிவது, சுருங்கி விரிந்துனா அது பேர் விருத்தி என்பது பேர், பரிணாமம் என்பது வேறு விருத்தி என்பது வேறு. நமக்கு தத்துவங்கள் பரிணாமமாவதும் உண்டு விருத்தியாவதும் உண்டு, ரெண்டும் உண்டு. சுத்தமாயை விருத்திதான் ஆகும், பரிணாமம் ஆகாது. அசுத்தமாயையும் பிரகதி மாயையும் என்ன ஆகும்னு கேட்டால் பரிணாமத்துக்கு உட்படும். எனவே சித்தாந்தத்தில் அதுவும் நம்முடைய சைவ நெறியில் பார்த்தீங்கன்னா தத்துவங்களில் 31 தத்துவங்கள் பரிணாமத்துக்கு உட்பட்டவை, 5 தத்துவங்கள் விருத்திக்கு உட்பட்டவை. மற்றவங்கெல்லாம் ஒன்றும் பரிணாமம்னா பரிணாமத்தை மட்டுமே வச்சுக்கிட்டாங்க, விருத்தினா விருத்தி என்று மட்டுமே வச்சுக்கிட்டாங்க. நமக்கு அப்படி இல்லை, ரெண்டுமே நமக்கு உண்டு என்பதை நினைவு கொள்ளப்படும். அதாங்க சொல்கிறார், எனவே படம் குடில் ஆனார் போல. படம் என்று சொல்லக்கூடிய அந்த அதாவது இந்த வாறு படம்னா ஆடைன்னு பேர், துணி அப்படி, துணியானது குடிசை ஆனது போல. படம் குடில் ஆனார் போல மகிழ்ந்திடும் பிரமம் அன்று. பாருங்க இங்கே கீழே சொல்றார், இ வாக்குகள் சப்த பிரமவாதிகள் கூறுவது போன்று பிரமமும் அன்று. அப்போ ஒரு கொள்கை உடையவன் இருக்கிறான், அதாவது பிரம்மமே ஆன்மா அப்படின்னு சொல்கிறவன் இருக்கான் இல்லைங்களா, அதுபோலவே இந்த 4 வகையான வாக்கும் பிரம்மத்தின் வாக்கு. நாமனும் அதானே சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் நாம் அதை சொல்லலை. சிவம் தன் சக்தியை கொண்டு சுத்த மாயை என்கிற மாயை காரியப்படுத்த அதிலிருந்து தோன்றுவது 4 வகையான வாக்கு. அவன் என்ன சொல்கிறான், சிவம் அந்த பிரம்மத்தினுடைய அதுவே பரிணாமமாயி வாக்காக வெளிப்படுகிறான், இது அவன் சொல்வது. எனவே சப்த பிரமாணவாதி என்று அவனுக்கு பேர், அதான் சொல்கிறார். எனவே பிரம்மம் சத்த பிரம்மவாதிகள் கூறுவது போன்று பிரமமும் அன்று. மெய் உணர்வாக கொள்கை உடையோர் இவற்றை தூ மாயையின் விளைவு என்பர். எனவே சுத்த மாயையினுடைய காரியம்தான் 4 வகையான வாக்கு என்பர். யார், சிவநெறிக்குரியவர்கள், சித்தாந்த நெறியில் நிற்பவர்கள் 4 வகையான வாக்கும் தூ மாயை. அந்த தூ மாயைக்கு என்ன பேர் கொடுத்து பாருங்க, மாமாயை. இதே பேர் தான் சிவப்பிரகாச நூலில் ஒரு பாட்டில் மாயை மாமாயை மாயாவரும் இருவினையின் ஒரு பாட்டு தொடங்கும். அங்கேயும் அந்த மாமாயை என்பதை சுத்தமாயை என்று தான் பொருள் செய்யணும். அதை விட்டுட்டு சில பேர் வேறு வகையாக பொருள் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்வது உண்டு. எனவே அதை இங்கே சொல்ல, எனவே மாமாயை என்பது மாயேயம், மாயை மாமாய் அதை சொல்ல. எனவே இங்கே சொல்கிற மெய்யுணர்வு கொள்கையுடையோர் இவற்றை தூமாயின் விளைவு என்பர். பரிணாமம் இயற்கையினின்று திரிந்து நிற்பது, உரு திரிதல் ஒன்று பிரிதொன்றாகி இரண்டும் பரிணாமம் எனப்படும். இந்த பரிணாமங்கிறதுக்கு என்ன சொல்றாரு, இயற்கையினின்றும் திரிந்து நிற்பது, தன் இயல்பு எதுவோ அது அப்படியே மாறி நிற்பது பரிணாமம் சொல்வது. இன்னொன்று உரு திரிதல், அதாவது தான் ஒரு வடிவமாக இருக்கும் இன்னொரு வடிவத்தை பெறும், இப்போ திரவமாக இருந்து திண்மமாதல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உருத்திரிதல் தான். இது இவ்வாறு பிரிதொன்றாத ஆகிய இரண்டு பரிணாமம் எனப்படும். ஒன்று பிரிதொன்று ஆகும் கால், முழுமையாக பிரிதொன்று ஆகலும் ஏகதேசமாக பிரிதொன்று ஆகலும் இரு வகைப்படும். பால் தயிராவது முழுமையாக ஒன்று பிரிதொன்று ஆதலால் அதான் முழுமையான பரிணாமம். நெய்யில் புழு உண்டாதல் ஏகதேசமாக ஒன்று, எனவே அது பிரிதொன்றாதலும் காணப்படுகிறது. விருத்தி என்பது புடவை கூடாரமாவது போல்வதாம், இங்கு திரிதல் இல்லை. ஒரு பொருளே
பிரிதொரு பொருளாகிறது. வாக்கு நான்கும் ஐங்கலைகளை பற்றி ஐந்தாக விருத்தி அன்றி பரிணாமம் அன்று என்பது ஒரு கருத்து. இவ்வாறு இவ்வாக்குகள் நான்கும் ஐங்கலைகளையும் பற்றி நிற்கும் கால் வாக்கு சூக்குமை வாக்கு அதிசூக்குமை வாக்கு என்று இருவகைப்பட்டு நிற்கும் நிலையில் அதிசூக்குமை வாக்கு சாந்தி அதீத கலையையும் சூக்குமை வாக்கு சாந்தி கலையையும் பைசந்தி வாக்கு வித்யா கலையையும் மத்திமை வாக்கு பிரதித்தா கலையையும் வையரி வாக்கு நிவர்த்தி கலையும் பற்றுக்கோடாக சார்ந்து நிற்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாக்கை நாலு ஐந்தாக ஆக்கியிருக்கிறாங்க. ஐந்தாக ஆக்கும்போது அந்த சூக்குமையை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. சூக்குமை என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கை சொல்லும் பொழுது அதிசூக்குமை வாக்கு சூக்குமை வாக்கு என்று பிரித்து இந்த வாக்குகள் நான்கையும் சத்த பிரம்மவாதிகள் பிரமம் என்பர். வாக்கு என்பது செயற்கையாயும் அறிவற்றதாயும் பலவாயும் இருப்பதால் இது பிரமம் என்றாம். எப்படி நாம் மறுக்கிறோன்னா, வாக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒன்று, அது மாயையின் காரியம்தான், எனவே அசத்து பொருள் தான். அது மட்டுமல்ல, இந்த வாக்கு பலவாறு இருப்பதனால பிரம்மம் ஒன்றாக இருக்குமேன்றி பல அல்ல, எனவே பலவாய் இருக்கக்கூடிய ஒன்றாக. நான்கையும் இந்த சப்த பிரம்மவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதை ஒரு பிரம்மத்தின் காரியமாக சொல்லுகிறார்கள், அவ்வாறு சொல்வது தவறு என்று இந்த பாட்டில் கொடுத்துருக்கிறார். எனவே நமக்கு வாக்குகள் ஐந்து கலையை பற்றி செயல்படும் என்பதை இந்த பாட்டை சொல்லியிருக்கிறார். நீ அருணையாருடைய உரை பாருங்கள், நம்முடைய நூலில் அந்த கீழே கண்ணழித்துறை பாருங்கள். நிகழ்த்திடும் வாக்கு நான்கும் பொருளை அறிவுறுத்துதற்கு எழுகின்ற மேற்கூறிய நால்வகை மொழிகளும் நிவர்த்தாதி கலையை பற்றி அஞ்சாக நிகழ்த்தியிடும். நீக்கம் நெருப்பு முதலிய ஐந்து நிலைக்கலை வட்டங்களை பற்றும் பொழுது ஐந்தாகி நிற்கும். இதுக்கு பேர் பாருங்க, நாம் சொன்னோம் இல்லைங்களா, சாந்தி அதீத கலை சாந்தி கலை. அதுக்கு தமிழ் சொல்றார் சாந்தி அதீத கலை சாந்தி கலை என்பதுக்கு சொல்றார். அதுக்கு இங்க என்ன பண்ணிருக்காரு, நீக்கம் நெருப்பு அப்படின்னா நீக்கம் என்ன, நிவர்த்தி அதுக்கு நீக்கம், பிரதிட்டை நிறுவுதல் சொல்லு பாருங்க. நீக்கம் நெருப்பு முதலிய ஐந்து நிலை வட்டம், இது இதை வந்து வட்டமாக தான் சொல்வது, ஐந்து வட்டமாக சொல்வது உண்டு. எனவே ஐந்து நிலையாக நிற்கும் என்று சொல்லப்படுவதனர். செயல் பரிணாமம் அன்று, இந்த இவை தூ மருளினின்றும் தோன்றும் பொழுது வெண்ணெய் புழுவாதல் போல பொருள் மாற்றமாய் தோன்றுவன அல்ல. எனவே இது பரிணாமம் அல்ல. பிறகு என்ன, படம் குடில் ஆனாற்போல் புகழ்ந்திடும் விருத்தியாகும். துணி கூடாரமாக விரித்தல் போல விரிவுபட்டு சிறக்கும் வடிவு மாற்றமே வடிவு மாற்றமாயே தோன்றும். இம்மொழிகளை முதல்நிலை மருள் என்றல் கூடாமையால் முற்றொருமை வழக்கினருள் ஒரு சாரார் இவை பிரம்மப்பொருளே என்பர். சில பேர் இந்த வாக்கே பிரம்மம் அதான் சப்த பிரம்மவாதிகள் அப்படின்னு பார்த்தோம். எனவே மகிழ்ந்திடும் பிரம்மம் அன்று மாயை என்பர் நல்லோர். மடப்பொருளாகிய நம்ம சடப்பொருள் சொன்னோம், மடப்பொருள் மடப்பொருளாகிய மொழிகளை அறிவு மொழியாகிய பிரம்மம் என்றல் அடாது. ஏயா இது வந்து சடப்பொருளினுடைய காரியம், பிரம்மம் அறிவே வடிவமானது. எனவே அறிவே வடிவமான பிரம்மத்தின் காரியம் இப்படி அறிவில்லாத பொருளாக வராதியா, எனவே இது அடாது அப்படின்னார். மடப்பொருளாகிய மொழிகளை அறிவு பொருளாகிய பிரம்மம் என்றால் அடாது, இது பொருத்தமுடையது அல்ல என மறுத்து மொழி மகாமாயை எனப்படுகின்ற தூ மாயையே என கூறுவர் சிவாகமங்களை உணர்ந்தோர். இது நம்முடைய இதுதான் பாட்டினுடைய பொருள். இதுக்கு மேலே கொஞ்சம் நுட்பம் சொல்றார் பாருங்க. சொல்லுலகம் பொருள் உலகம் என்று இருவகை உலகங்களும் தூ மாயையில் உண்டு. அப்போ நாம் சொல்லக்கூடிய சுத்தமாயை என்பதில் ரெண்டு வகையான உலகம் உண்டு, சொற்பிரபஞ்சம்
அப்புறம் பொருள் பிரபஞ்சம், இதை வந்து நமக்கு அர்த்த பிரபஞ்சம், பொருளை வந்து அர்த்த பிரபஞ்சம் என்றும் சொல்ல சப்த பிரபஞ்சம் என்றும் சொல்வது உண்டு. சொல்லுல மூணு, பொருள்ல மூணு. சொல்லுக்கு வரும்போது மந்திரம், பதம், வண்ணம். பொருளுக்கு வரும்போது தத்துவம், புவனம், கலை. இந்த ஆறும் சேர்ந்து அத்துவான்னு பேர். அத்துவா அப்படின்னா வழி அப்படின்னு பேர். இதெல்லாம் சொல்ல போகிறார் பாருங்க. சொல்லுலகம், பொருளுலகம் என்னும் இருவகை உலகங்களும் தூ மாயையில் உண்டு என்பது மேற்கூறப்பட்டது. மொழிகள் சொல்லுலகம் தூ மாயையில் நிலைக்கல வட்டம் என்னும் பொருள் உலகம் உண்டு. அதுவும் சொல்லுலகம் போல் ஏனை மாயைகளில் இல்லை சொல்லுகிறார். அப்ப இந்த தூ மாயையினுள்ள ஐந்து வட்டம் உண்டு. சாந்தி அதீதகளை சாந்தி அப்படின்னு சொல்றது என்னும் பொருள் உலகம் உண்டு. அதுவும் சொல்லுலகம் போல் ஏனைய மாயைகளில் இல்லை. இவ்வட்டங்களை ஒடுக்க முறை பற்றி எண்ணினால் கீழந்து போவது. மேலிருந்து வந்துச்சுன்னா தோற்ற முறை, சாந்தி அதீதகளை, சாந்திகளை, வித்யாகளை, பிரதிட்டாகலை, நிவர்த்திகளைன்னு வந்தீங்கன்னா தோற்ற முறைன்னு பேர். கீழந்து போனீங்கன்னா ஒடுக்க முறைன்னு பேர். அப்போ ஒடுக்க முறையில் போகும்போது பாருங்க, கீழந்து சொல்றாரு. அதனால் ஒடுக்க முறை பற்றி எண்ணினால் நீக்கம், இந்த நீக்கம் என்பது தான் நம்ம முன்ன சொன்னோம் இல்லைங்களா, அதாவது அஞ்சில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒன்று நீக்கம், அதாவது நிவர்த்தி அப்படின்னு பேர். அப்போ நிவர்த்திகளையே நீக்கம் என்ற சொல்லால் குறித்திருக்கிறார். அப்புறம் நிருப்பு நிவர்த்தி, அடுத்து இருக்கக்கூடிய பிரதிட்டை என்பது. அப்புறம் வித்யாகலை அறிவு, சாந்திகளை அமைதி, சாந்தி அதீதகளை அப்பாலை. அப்படியே நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அந்த இடத்துல அஞ்சு இருக்கும் தனியே தனியாக, நீக்கம், நெருப்பு, அறிவு, அமைதி, அப்பால். அப்பாலைக்கு அப்பாலை பாடுதுந்தான் அம்மானாய் அப்படின்ட்டான். அப்பாலை என்பது சுத்தமாயை, அல்லது என்ன சொல்லலாம், அப்பாலை என்பது சாந்தி அதீதகளை. சாமி எங்கே இருக்கிறார், அப்பாலைக்கு அப்பாலை இருக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். எனவே அவ்வாறு அப்பாலை என வரும். இவற்றின் தோற்ற முறை அப்பாலை வட்டம் முதலாக நிகழ்வதான். இது இப்போ சொன்னது ஒடுக்க முறை. தோற்ற முறைனா மேலேருந்து கீழே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயற்கை பொருள் செயற்கை பொருளாக மாறும் மாற்றம் பல வகையினது ஆதல் அளவையியல் தந்துரையில் கூறப்பட்டது. ஏற்கனவே தந்துரைன்னு ஒன்று படித்தோமே, அதில் சொல்லியிருக்கிறார். இயற்கை பொருள் செயற்கை பொருளாக ஆதலை பற்றிலாம் அங்கே விரிவாக சொல்லியிருக்கிறோம். அங்கே பார்த்துக்குங்க சொல்லார். அவற்றுள் தூ மாயையின் ஆக்கம் எல்லாம் விரிவு மாற்றமே அன்றி பிற மாற்றங்கள் ஆகா. விரிவுன்னு என்னத்தம், விருத்தி அப்படின்னு பேர். அப்போ தூ மாயையில் ஏற்படுகிற மாற்றங்கள் எல்லாம் ஒன்றிலிருந்து ஒன்று விரிந்து 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 போவதை அன்றி ஒன்று இன்னொன்றாக ஆவதில்லை. ஒன்று இன்னொன்றாக ஆச்சுன்னா தான் அதுக்கு பரிணாமம் என்று சொல்வது. அதனால் இதனால் எனவே இயற்கை பொருள் செயற்கை பொருளாக மாறும் மாற்றம் பல வகை ஆதல் அளவையியல் தந்துரையில் கூறப்பட்டது. அவற்றுள் தூமாயின் ஆக்கம் எல்லாம் விரிவு மாற்றமே அன்றி பிற மாற்றங்கள் ஆகா. அதனால் தூமாயை செயற்படும் பொழுது சிவனது நினைவாகி ஆற்றல் சங்கற்ப மாத்திரத்தில் நினைவாகிய ஆற்றல் அவன் என்ன பண்ணுவான், நினைப்பு மாத்திரத்தில் சுத்தமாயையே காரியப்படுத்துவான். அதனால் நினைவு ஆற்றல் அதன் மேல் சென்று விரிக்க விரிவடையும். ஆக உயிர்களை ஒய்விக்க வேண்டும் என்று பெருமான் தன்னுடைய உள்ளத்தில் எண்ணுவான். எண்ணுகிற மாத்திரத்தில் சுத்தமாயே காரியப்படும். ஏன், அவன் கருவி கொண்டு செயல்படுத்துவன் அல்ல, சங்கற்ப மாத்திரத்தில் எல்லாவற்றையும் செய்பவன். எனவே அவன் நினைப்பு மாத்திரத்தில் செய்பவன். அதாங்க சொல்றார். எனவே அங்கனம் விரியும் கால் ஒரு பகுதி பொருள் உலகமாகவும் மற்றொரு பகுதி சொல் உலகமாகவும் விரியும். சொல்லுலகம் தனித்து நில்லாது பொருள் உலகத்தை பற்றியே நிற்கும். அப்ப சொல்லுக்கு எது பற்றுக்கோடுன்னு கேட்டால் பொருள். சொல்லுலகம் தனித்து நிற்காது. எனவே ஒரு பகுதி பொருள் உலகமாக மற்றொரு பகுதி சொல்லுலகமாக விரியும். சொல்லுலகம்
தனித்து நில்லாது பொருள் உலகத்தை பற்றியே நிற்கும். தூமாயை பொருள் உலகங்களின் நிலைக்கல வட்டங்களே முதன்மையானவை. அப்ப இங்க தூமாயை என்று சொல்லக்கூடிய சுத்த மாயையில பொருள் உலகமே, பொருள் உலகம்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா தத்துவம், புவனம், கலை, இங்க அந்த அஞ்சு தான் முதன்மைக்குரியது. எனவே நிலைக்கல வட்டங்களே முதன்மையம். இவை பற்றி ஆசிரியர் எட்டாம் சூத்திரத்தில் கூறுவர். இதை பற்றிலாம் அங்கு இருக்குது, அங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டார். இங்கு போற்றி கூறினார். எனவே எதிரது போற்றி கூறினார். மும்மாயைகளுள் மும்மாயைகளும் தாமே செயல்படாது. சிவனவன் தன் சன்னதி தன்னில் நின்றே செயற்படும் என மேற்கூறியிருத்தலை மறத்தல் கூடாது. எங்க பார்த்தோம்? போன வகுப்புல கடைசி பாட்டுல பார்த்தோம். இன்னைக்கு பார்க்கல அந்த பாட்டு. நீங்க போன வகுப்புல எங்க முடிச்சோமோ அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா பாட்டு எண் 40வது பாட்டு பாருங்க, 38 பார்த்தீங்கன்னா விந்துவின் மாயையாகி மாயையின் அவ்வியக்தம் வந்திடும் விந்து தன்பால் வைகரி ஆதி மாயை முந்திடும் அராகமாதி முக்குணம் ஆதி மூலம் தந்திடும். இதெல்லாம் எதனால? சிவன் அவந்தன் சன்னதி தன்னில் நின்றே. இதை மறந்துடாதீங்க. அதனால அந்த வரி மட்டும் அடிக்கோடிட்டு வச்சுக்குங்க. இது ரொம்ப முக்கியமான தொடர். மூன்று வகையான மாயைகளும் சிவன் சன்னதி தன்னில் நின்றே செயல்படும். அவ்வளவுதான், அதுதான் இங்க சொல்லப்பட்டது. அதை தான் இங்க நமக்கு காட்டுகிறார். எனவே அந்த வகையில் உன்னையே கூறப்பட்டது. அப்ப என்ன பண்ணும் தெரியுங்களா? இங்க இந்த இங்க எழுதியிருக்கிற பாருங்க, இதை வந்து அந்த பாட்டை இந்த இடத்துல எழுதி வச்சுக்கணும். நீங்க அங்க எழுதி வச்சு இங்க பார்க்க முடியாது, இங்க எழுதி வச்சுட்டு பின்னாடி போய் பார்த்துக்கணும். இந்த இடம் வரும்போது எத்தனாவது பாட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது நாம 39வது பாட்டு அப்படின்னா 38 எண்ணம் வந்து குறித்து வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு வீட்டில் பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வரும், இல்லைன்னா மறந்துடுவோம் அதுக்காக. எனவே நீ பாருங்க அடுத்து. சந்நிதியாவது எதிர்முகம் மட்டுமன்று நோக்கி நினைக்கப்படுவதே ஆம். நமக்கு சந்நிதினா என்ன அப்படின்னா, கோயிலுக்கு போனோம்னா பட்டீஸ்வர பெருமான் சன்னதி, பச்சை நாயகி சன்னதி அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ நான் போய் எதிரே நிற்கிறோம், நாம் தான் சன்னதிக்கு முன்னாடி நிற்கிறோம். எங்கேப்பா இருக்கிற சன்னதிக்கு முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக அது மட்டும் சன்னதி அல்ல. பாருங்க, சன்னதியாவது எதிர்முகமும் தான், அதையும் சன்னதின்னு சொல்லலாம். ஆனால் அது மட்டுமே இல்லை, இன்னொன்று இருக்குது. எது? நோக்கி நினைக்கப்படுவதே ஆம். நம்ம எல்லாரும் போகிறோம் அங்கே போய் அந்த பட்டி பெருமானுடைய சன்னதியில் சிறப்பு தரிசனம் டிக்கெட்டை வாங்கிட்டு போய் நின்னா, இந்த பக்கம் ஒரு 4-5 பேர், அந்த பக்கம் ஒரு 4-5 பேர், யார் முன்னே நிற்கிறாங்க அவங்க சாமி நல்லா தெரியவார், பின்னாடி போனால் நிற்கிறவங்களுக்கு சாமி தெரிய மாட்டார். சன்னதி டிக்கெட்டை வாங்கிட்டு வந்து சாமி பார்க்க முடியலையே அப்படின்லாம் நின்றுட்டு இருப்போம் இல்லைங்களா? அப்போ அவருக்கு எதிரே நிற்பது தான் சன்னதினு நினச்சி நிற்கிறவங்களுக்கு முன்னாடி ஆள் போட்டோம், இருங்க நான் சாமி பார்க்கலை அப்படின்னு நிற்போம். இந்த உணர்வு வந்தவங்களுக்கு அவன் நினைப்பு மாத்திரத்தில் நம்மை நோக்கி நிற்கிறான், இதுவே சன்னதி தான். இது இந்த நினைப்பு வந்துருச்சுன்னா டிக்கெட்டே வாங்க மாட்டேன், அங்கே போய் 20 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு போய் உள்ள நின்றுக்கிட்டு சன்னதி மாத்திரம் என்பதில் நினைப்பு மாத்திரம் இருக்குது அப்படின்னு போய் அங்கேயே நிற்பான். இங்கே நின்றுக்கிற சாமி சிவா பட்டி பெருமானே அப்படின்னா அவர் நம்மை நினைந்து நிற்கிற இடம் சன்னதியாயிரு. எனவே சன்னதி என்பதற்கு இங்க பொருள் செய்திருக்கிறார்கள். இதையும் மறக்காம குறிச்சு வச்சுக்கணும் இல்லைங்களா? நம்ம சன்னதி சன்னதினா அடுத்தம் பாக்குறாங்களோ இல்லையோ நாம போயும் பார்த்து நின்றுக்கணும். அதுதான் நமக்கு தெரிஞ்ச சன்னதிலாம் இல்லைங்களா? அதெல்லாம் சொல்ற நோக்கி நினைக்கப்படுவதே ஆம், படுவதும் ஆம் இல்ல, படுவதே ஆம். என்ன அர்த்தம்? நீங்க போய் அவன் முன்னாடி நின்னாலும் அவன் உங்களை நினைக்கணும்ங்க. நினைச்சங்காட்டிதான் சார் போய் முன்னாடி நிக்கிறேன் நான் அப்படிங்கிற மாதிரி நாம் அப்படிதான் பேசுவோம் இல்லைங்களா? எனவே நினைக்கப்படுவதே ஆம். அப்ப நீங்க போய் நிற்பது உங்க அளவுக்கு சன்னதி, ஆனா அவன் அளவுக்கு அது சன்னதி ஆகாது. அவன் உங்களை நினைப்பு மாத்திரத்தில் நினைக்கும். அப்படிதான், அப்பதான் அதனாலதான் ஞானி என்று சொல்லக்கூறுபவன் அவன் எல்லா இடத்திலும் அவனுக்கு சன்னதி தான். அவன் தனியா போய் நிற்க வேண்டியது அவன், அதனால அவனுக்கு காலம் திசை திக்கு எதுவுமே அவனுக்கு கிடையாது. ஏன்?
அவன் எப்போதும் அவனையே நினைச்சிட்டு இருக்கிறான். ஏன் சிவம் எப்போதும் தன்னை நினைந்து கொண்டே இருக்கிறது என்று அவன் உணர்ந்து நிற்கிறான். நமக்கு அது உணர முடியாம கிடைக்கிறோம். நாம ஏதோ அப்பவாது சாமி நம்மளை பாப்பாரான்னு போய் நிக்கிறோம். ஏதோ மத்த நேரம் நம்ம அதை பார்க்காத மாதிரியும் அப்பவாது இந்த சாமி நம்மளை பார்க்கட்டுமே, என்னை கொஞ்சம் பாத்துக்கியா, என்ன கொஞ்சம் பாத்துக்கியா அப்படின்னு போய் நாம நிற்கிறோம் இல்லைங்களா. ஆக அவன் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த நினைப்பு வந்துச்சுன்னா அங்க போய் நிற்கணுங்கிற தேவையில்லை. அதுக்காக போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல, போகலாம். ஆனால் அதற்குரிய அந்த சூழல், நீங்க போய் முன்னாடிதான் நிக்கணும் பார்க்கணுங்கிறதான் இல்ல. அந்த அருள் வட்டத்துல எந்த இடத்துல நின்னாலும் அது சன்னதிதான் என்பதை நினைவு கொள்ளலாம். எனவே நிலைக்கல வட்டங்கட்கு உள்ளே ஏனை சொல் உலகம் பொருள் உலகம் யாவும் அடங்கி நிற்கும் முறை எட்டாம் சூத்திரத்தில் கூறப்படும். அப்படின்னு அர்த்தம், சாந்தி அதீத கலை அந்த வட்டத்துல எத்தனை சொல்லு எத்தனை பொருள் எதுலாம் எங்கெங்க அடங்கும் எல்லாம் சொல்லியிருக்கிறார். நமக்கு 224 புவனம், நீங்கள் எல்லாம் எண்ணிக்கை உண்டுங்க. அதாவது சொல்லு, பதம், மந்திரம், இதுக்கெல்லாம் எண்ணிக்கையை சொல்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி தத்துவம், புவனம், கலை, கலை 5 கலை, புவனம் 224, இந்த தத்துவம் 36, இந்த இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு அட்டவணை ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு வந்து 5 அடைக்கலாம். ஒன்னொன்னே இப்ப சாந்தி அதீத கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எத்தனை புவனம் அடங்கும், எத்தனை தத்துவம் அடங்கும். அதுக்கு மாதிரி அந்த சொல் பொருள் மந்திரம் சொன்னாங்க பாருங்க, அதுல ஒன்னொன்னு எண்ணிக்கை இருக்கு பாருங்க, அதுல எத்தனை எண்ணிக்கை அடங்கும் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது. இது 8வது நூற்பாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க வரும்போது பார்த்துக்கோங்கன்ட்டார். விரிவாங்க சொல்லியிருக்கிற வரும்போது நாம பார்த்துக்கலாம். எனவே நிலைக்கல வட்டங்கட்கு உள்ளே ஏனை சொல் உலகம் பொருள் உலகம் யாவும் அடங்கி நிற்கும் முறை 8வது சூத்திரத்தில் கூறப்படும். இங்கு தோற்றுவாய் மட்டுமே செய்தார் சொல்லி வைக்கிறார். ஏன், நம்ம சுத்தமாயை பற்றி படிக்கிறதுனால சொல்லி வச்சிடலாம், இது பின்னாடி பயன்படும் அப்படிங்கிறக்காக காதில் போட்டு வச்சிருக்கிறார். இதை பற்றிய வேட்கை உங்களுக்கு பின்னாடி சொல்ல போறேன்னு சொல்லி வைக்கிறார். 4 மொழியும் 5 இடத்து புறமொழி, அதாவது வைகரி, காது கேட்குற மாதிரி இருப்பாங்க, வைகரி தனக்கு கேட்பதும் பிறருக்கு கேட்பதும் என இரு வகைப்படும். முன்னையே என்ன பண்ற சூக்குமையை ரெண்டா பிரிச்சாங்க. கலைக்குள்ள அடக்கும் போது என்ன பண்ணாங்க, சூக்குமை என்பத அதிசூக்குமை வாக்குன்னு சொல்லி அங்கே ஒரு குறிப்பு சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு, வைகரியை ரெண்டாக்குறாங்க. சொல்றாரு, 4 மொழியும் 5 ஆகும் இடத்து புறமொழி தனக்கு கேட்பதும் பிறருக்கு கேட்பதும் என இரு வகைப்படும். பிறருக்கு கேட்பது பருபுற மொழி, அதாவது தூல வைகரி, தனக்கு கேட்பது நுண்புற மொழி சூக்கும வைகரி. இவற்றை பருப்புற மொழியை முதலாக கொண்டு நீக்க வட்டம் முதலிய 5 முறையே பொருத்தி கொள்க. அப்ப இந்த 5 பொருத்தி கொள்ள வேண்டும். சாந்தி அதீத கலை, சாந்தி கலை, வித்யா கலை, பதிற்றாகலை, நிவர்த்திகளின் 5 எழுதிக்கணும். அதுல இந்த வாக்குகளை கொண்டு போய் அதை கொண்டு எங்க எதை கொண்டு எங்க பொருத்துவது அப்படின்னு கேட்டால், பருப்புற மொழியை முதலாக கொண்டு நீக்க வட்டம் முதலிய 5 நீக்கம் என்று சொல்லப்போன கீழிருந்து போகணும். அப்ப பரு வாக்காக இருக்கக்கூடிய வைகரியிலிருந்து கீழிருந்து மேலே போகணும். அப்போ இந்த தூல வைகரிக்குரியது நிவர்த்திகளை அப்படின்னு அதுலேருந்து ஒன்னொன்னு சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படி கணக்கில் வச்சுக்கேன்ட்டார். இனி 5 என்பதை 4 மொழியும் நீக்கக்கலை முதலியவற்றில் ஒன்றில் விட மற்றொன்றில் நுட்பமாய் முனிகி அமையும் என்று கொள்வதும் பொருந்துவதே. ஒன்று மிகுதியாக நிற்கும், ஏனவை ரொம்ப நுட்பமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். எது போலன்னு கேட்டால், இப்போ நமக்கு அந்த குணங்கள் படிக்கும்போது பார்ப்போம், ஒரு குணம் மிக்கு இருக்கு, ஏனைய குணங்கள் அதுக்குள்ள விரவி கிடக்கும், அது மாதிரி நீங்கள் நினைத்து கொள்ளலாம். அப்படி நினைப்பதிலும் ஒன்றும் பிழை எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறார். எனவே 4 வாக்கு 5 கலைகளில் பொருந்தி இருக்கும். இந்த 5 வட்டம் சொல்லுகிறோம், அந்த வட்டத்தில் தான் தத்துவங்கள், புவனங்கள், கலைகள் எல்லாம் ஒடுங்கி நிற்கக்கூடிய இடம் உண்டு என்பதை குறித்திருக்கிறார்.